நமஸ்காரம் முருகாசரணம். தினம் ஒரு கந்தர் அலங்காரம் வரிசையில் அலங்கார நூற்றுள் ஒரு கவி அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கந்தர் அலங்காரம் நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும். நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், என நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படிங்கிறது அலங்கார வரி. இதை வந்து அன்றைக்கி ஒரு கந்தர் அலங்காரம் பார்த்த மாதிரி பாதியிலேருந்து பிரித்து படித்து அப்படி அர்த்தத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடின் நாளென் செய்யும், எனக்கு முன்னே தோன்றிடின் வினைதான் என் செய்யும், எனக்கு முன்னே தோன்றிடின் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். இப்படி அதை வந்து அர்த்தம் பண்ணின்றால் தான் அதனுடைய முழு திறத்தை நம்ம பார்க்க முடியும். இது வந்து இருமாப்பில் சொல்கிற அலங்காரம் இல்லை, பிரார்த்தனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி கந்த பெருமானுடைய அவன் கையில் இருக்கிற ஆயுதங்களோடு கூடி அவனுடைய அலங்கார பொருட்கள் இந்த புஷ்பங்கள், அவனுடைய தாள் தோல் சதங்கை காலில் அணிஞ்சின்றிருக்கிறது, சண்முகம் தோல் கடம்பு, இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி தோன்றினா நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். அப்போது நாள் கோள் யமன் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பரம்பொருளுடைய கருணைக்கு நம்ம பாத்திரமானோம். அவனுடைய கருணைக்கு பாத்திரமானோம் அப்படின்னா அந்த நல்ல நெறியில் நம்ம போய் அவனுடைய நாமத்தை ஆடி பாடி உளமாற உச்சரித்து நமக்கு வழி காமிச்ச பெரியவாளுக்கு நன்றி சொல்லி அந்த நிலையிலேயே இருந்துன்றோம் அப்படின்னா நாள் ஒன்றும் பண்ணாது, அடியார்களை நாள் ஒன்றும் பண்ணாது. அது சொல்லும்போது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், என்ன ஒரு தைரியத்தில் சொல்கிறார், சிவபெருமானுடைய அருள் முழுக்க கைவர பெற்று தடுத்தாட்கொள்ளப்பட்ட மகா ஞானி அவர் சொல்கிறார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். யமங்கிட்ட எனக்கு பயமே கிடையாதியா, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, அந்த சிவபெருமான் ஒத்தனுக்கு தான் நான் தொண்டன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே எந்த நாளும் துன்பமில்லை. ஸோ அந்த நாள் நம்மளை ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து நம்மளை பாத்திரர்களாக்கி கொள்ள வேண்டும். இன்னொரு பாட்டில் அப்பர் சுவாமிகளே சொல்கிறாரு, அரியானை அந்தளர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியே தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் பிறவா நாள். இப்போ பேசிய நாள் இன்மை பயக்கும் நாள். அந்த நாளை நம்ம பயன்படுத்தின பயன் உள்ளதாக ஆக்கின்றோம் அப்படின்னா அந்த நாள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு, பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அப்போது நாளை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்வோமானால் அந்த நாள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இன்னொரு பாட்டிலையும் சொல்கிறாரு, போற்றாத நாள் போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்றார் இன்னொரு பாட்டில். அதே மாதிரி அருணகிரிநாதரும் ஒரு மூணு பாடலில் இந்த நாளை பற்றி சொல்லும்போது இந்த நாளை எப்படி நம்ம கழிக்கணும், உம்பர்கள் சுவாமி நமோ நம எம் பெருமானே நமோ நம ஒன்றொடி மோகா நமோ நம நமோ நம என நாளும் நாளும் முன் புகழே பாடினான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிந்திட வீணாள் படாது அருள் புரிவாயே. நாகப்பட்டினம் திருப்பூர்களை சொல்லும்போது அழுது கெடவே அவமாகிட
நாள் அடைவே கழியாது உனையோதி அழுது ஆக்கெடவே அவமாகிட நாள் அடைவே கழியாது உனையோதி அலர்த்தாள் அடியே உறவாய் மறுவ ஓரடியா வரமே. அந்த நாள் பயனுள்ளதா ஆனா அழியாவரம் பெறலாமே. அதே மாதிரி விராலிமலை திருப்பங்களை சொல்றாரு, வீணே நாள் போய்விடாமல் ஆறாருமீதில் வீணே நாள் போய்விடாமல். யோ, நாள்லாம் வீணா போயின்னு இருக்கே, அந்த மாதிரி பண்ணாத முருகா. வீணே நாள் போய் விடாமல் ஆறாருமீதில், ஆறாருமீதெல்லாம் 36 தத்துவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சஹஸ்ராரம். ஆறாருமீதில் ஞானோபதேசம் அருள்வாயே. ஏன்னா மாதா பிதாவும் இனி இப்படி வந்து இந்த நாள் வீணாக கழியாமல் பயனுள்ளதாக கழியணும் இறைவனுடைய சிந்தையிலேயே அப்படின்னு. அப்படி இருந்தால் நாள் என் செய்யும். இந்த திருக்கோளிலி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரத்தில் நம்ம ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு சொல்கிறாரு, அற்புதமான ஒரு பாட்டு. நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே. அந்த நாளை எப்படி நம்ம கழிக்கணும், நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் நாள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அரண்நாமம் கேளாய் கிளைகளைக்கும் கேடுபடாத திறமருளி. அந்த அரண்நாமத்தை சொன்னால் கிளை கிளைக்கும், கிளை கிளைக்கும் தானே நம்மளுடைய அந்த பரம்பரை பூரா, நம்மளுடைய சந்ததி பூரா கேடுபடாத திறமருளி. கோளாய நீக்குமவன் கோளிலி, அந்த ஊர் பேரே திருக்கோளிலி, திருக்கோளிலி எம்பெருமானே என்பதாக திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். கண்ணிடை கனலினர் கருதிய கோயில் கடுமலம் நினைய நம்பினை கரிசருமே அப்படின்றார். அடுத்தது வினைதான் என் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, ஐயன் ஆரூரை கையினால் தொழ நையும் வினைதானே, அண்டன் ஆரூரை கண்டு மலர்தூவ விண்டு வினை போமே என்பதாக திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் அறிவுறுத்துறார், நெஞ்சுக்கு அறிவுறுத்துறார். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யாரறிவார் சாணாலும் வாழ்நாளும். இந்த பிறக்கக்கூடிய நாளும் நம்ம கிளம்பி போகக்கூடிய அந்த இறப்பு, இறப்பாய நவை வருமே அப்படின்னாரே நம்ம வள்ளலார். அந்த வாழ்நாளும் சாணாலும் யார் கண்டார், சாய்காட்டம் பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப நாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே என்பதாக. அந்த வினை நம்ம என்ன செய்யும், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும். அடுத்தது என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். அந்த நவகிரக கோள் இருக்கே அது வந்து அடியார்களை ஒன்றும் பண்ணாது, இது 100 முழுக்க நம்பியே ஆகணும். ஏன்னா திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் அப்பர் பெருமான் அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறார் திருஞான சம்பந்தர். அப்போ அப்பர் பெருமான் சொல்கிறார், நீங்கள் தயவுசெய்து பார்த்து போங்க, ஏன்னா இவர் வந்து பெரிய வயசானவர், இவர் சின்ன குழந்தை. அவர் சொல்கிறார், நீ பார்த்து போப்பா அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இப்போ வந்து இந்த கோளறு திருப்பதிக்கம் பாட போகிறேன், சிவபெருமான் அருளால் அது யாரையும் ஒன்றும் பண்ணாது, அதை தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருந்தால் யாரையும் ஒன்றும் பண்ணாது என்பதாக அந்த பாட்டை சொல்கிறார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி
பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பதாக அந்த பதிகத்தில் பாடுறாரு கோளர் திருப்பதிக்கம். அந்த திருப்பதிகத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்கிறார் தெனியான சம்பந்தர். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய். என்ன ஒரு பிரார்த்தனை? தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய். ஆணையா சொல்கிறார், ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்பதாக அறுதிட்டு நவகர்க கோளை பற்றி யாரும் கவலைப்படாதீங்கோ, நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கோ, அது அதனுடைய வேலையை பண்ணட்டும், அடியார்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு வந்து நம்மளுடைய மன தேற்றத்துக்காகவும் அவ அடைஞ்ச ஞானத்தை நமக்கு அப்படியே வந்து கொடுத்துட்டு போயின்னு இருக்கா. இது வந்து கோளென் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருணகிரிநாதரை கந்தர் அந்தாதியில் சொல்கிறார், சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தி சேயவன் புந்து இகல் நிசாச ராந்தகா சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் என்றே என்பதாக அந்தாதியில் வந்து நவகிரக கோள் எல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதாக அவளுடைய ஞான பாடல்கள். ஸோ நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். அடுத்தது கொடும் கூற்று என் செய்யும். அந்த நமசிவாய பதிகத்தில் பாடும்போது யமன் தூதரும் அஞ்சுவர் இன் சொலால் நயனன் நாமம் நமச்சிவாயேவே என்பதாக அதனை பாடுகின்றார். இன்னொரு பாட்டில் ஒன்று இருந்து நினைமின்கள் உம் தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் என்பதாக நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் பாடுறார். அதே மாதிரி இந்த மரணத்தை வாழ்க்கையை நம்மளை மாதிரி பிறந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையினுடைய எல்லைக்கு போய் தடுத்தாட்கொள்ளப்பட்ட மகாஞானிகள் நாலு பேர் ரொம்ப முக்கியமாக, அருணகிரிநாதர், அப்பர் சுவாமிகள், அபிராமி பட்டர், மார்க்கண்டேயனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி வந்து அந்த இறைவனையே நம்பி அவனுடைய சிந்தனையிலே வாழ்ந்துருந்தா எதுவுமே யாரையும் ஒன்றும் பண்ணாது. இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கணும், அதுதான் அவளுடைய குறிக்கோள். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோமானால் நம்ம எதுவும் ஒன்றும் செய்யாது என்பதாக இந்த நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படிங்கிற பாட்டுக்கு நிகராகவே அப்பர் சுவாமிகள் ஒரு பாடல் பாடியிருக்கார். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லா எல்லையில்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் என்பதாக இப்படி சிறப்பாக பாடி அப்படி அந்த முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சா நாள் கோள் நமன் வினைகள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்போது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணினோம்னா அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து இவையெல்லாம் நம்மை நலியாத வண்ணம் நாம் அந்த இறை வழிபாட்டிலேயே நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம் என்பதாக இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரிநாதர். இது வந்து பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைஞ்ச கந்தர் அலங்காரம். நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் ஆ
குமரே சரியரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் ஆ